அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வருவதும் போவதும் அல்ல வாழ்க்கை, மற்றவர் மனதில் அன்பாய் வாழ்ந்திருப்பதே வாழ்க்கை. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன், மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெறுக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் என நம்மை எட்டு நடை பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல வருகிறார் எட்டு நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகர்ணங்களை முகம் மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய வெள்ளிக்கிழமை விடியலும், அதாவது 4/8/2023 ஆடி 19 விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக நாம் நித்தம் செய்ய வேண்டிய பயிற்சிகள், நாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய பயிற்சிகள் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சிருப்போம். நாம் நித்தம் நாம் செய்ய வேண்டிய பயிற்சிகள், 8 பயிற்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். அதில் கட்டாயமாக நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதையும் நாம் நினைவூட்டுவோம். நித்தம் செய்ய வேண்டிய பயிற்சிகள், நம்மளுடைய 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சி, நம்மளுடைய 27 தோப்புக்கரணங்களை செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி, மூன்றாவது நம்மளுடைய 8 நடை பயிற்சி, நான்காவது அஃபர்மேஷன் எனும் ஈர்ப்பு விதி பயிற்சி, ஐந்தாவது விசுவலைசேஷன் எனும் மனப்படக்காட்சி பயிற்சி, ஆறாவதாக இரவில் நாம் தூங்கச் செல்லும் முன்பாக செய்யக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்தல், 7வது பயிற்சியாக நாம் நித்தம் சொல்வது லெக் ஆன் தி வால் அப்படிங்கிறதும், 8வது பயிற்சியாக சூரிய நமஸ்காரம். இதில் கட்டாயமாக முதல் 6 பயிற்சிகளை நாம் நித்தம் செய்துவிட வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். அவ்வாறாக இன்றும் நினைவூட்டுகிறோம். தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய முதல் சேவை, முதல் காரியம், முதல் நிகழ்வு, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய குருமார்கள், நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், நம்முடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் இவர்களை வேண்டி வணங்கி நன்றி கூறி அவர்களிடம் நல்லாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக, பயிற்சிகள் மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக, தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வம் இவர்களை வணங்கி நன்றி கூறி நீங்கள் அந்த நிகழ்வை, அந்த செயலை, அந்த பயிற்சியை செய்து பாருங்கள். அது எவ்வாறாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்க்க முடியும்.
இன்றைக்கும் நாம் எல்லாரும் அதை செய்து தான் தொடங்கியிருப்போம். உங்களுடைய தெய்வங்கள் குருமார்கள் அத்தனை பேரும் மானசீகமாக உங்களை வாழ்த்தி உங்களுடைய பயிற்சியின் வாயிலாக நீங்கள் நீண்ட ஆயுளை பெறுவதற்கும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் மகிழ்ச்சியான பொருளாதார உயர்வை தருவதற்கும் அவர்கள் உங்களுக்கு நல்லாசி வழங்கி அருளாசி புரிகிறார்கள். நாம் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். இன்றைக்கும் நாம் நினைவூட்டுகிறோம், வெதுவெதுப்பான நீர் பருகி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுவோம். இன்றைக்கும் நமக்கு அருகில் குடிநீர் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் வைத்து தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நினைவூட்டலில் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லுவோம். நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், நம்மளுடைய விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்த்தல், நம்மளுடைய சுவாசத்தை சொதித்து பார்த்தல், இவையெல்லாம் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து மனதில் எழுப்ப வேண்டிய சில பல கேள்விகள் அப்படின்னு நம்ம 3 கேள்வியை நினைவூட்டுவோம். நம்ம மனதில் கேள்வியை எழுப்பி அதற்கான விடையை கூற வேண்டும். நாம் ஏன் இப்பொழுது டைகர் குழுமத்தில் இணைந்து இந்த 8 நடைப்பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் இந்த டைகர் குழுமத்தோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இதுபோல பல கேள்விகளை, துணை கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த செயலின் போது மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும், செய்வதற்கு முன்பாக இதை ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறதும், ஏன் இவர்களோடு இணைந்து செய்கிறோம் அப்படிங்கிறதும், நாம் தொடர்ந்து இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு செயலை தொடங்கும்போது 1-2 கேள்வியையும், செயல் தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் போது 3வது கேள்வியையும் கேட்க வேண்டும். நாம் ஏன் இந்த செயலை புரிகிறோம், நாம் ஏன் இவர்களோடு இணைந்து செய்கிறோம் அப்படிங்கிற அந்த 2 கேள்வியும் செயலை புரிவதற்கு முன்பாக நாம் பதிலளித்து விட வேண்டும். ஆனால் 3வது கேள்வியாக நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு செயல் புரிந்த பிறகு நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா நிறைய நேரங்களில் இலக்கை தவற விட்டு விடுவார்கள் எல்லோருமே அப்படின்னு சொல்லுவதை விட ஒரு சிலர். ஸோ இலக்கை தவற விடுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கூட அதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இலக்கை மறந்தவர்கள் தான் இலக்கை தவற விடுகிறார்கள். இலக்கு இதுதான் என்று குறிவைத்தவர்கள் அனைவருமே இலக்கை தொட்டு விடுகிறார்கள். ஆக நாம் இலக்கை நிர்ணயித்து பயணித்து கொண்டிருக்கிறோம், இலக்கை அடையப் போகிறோம். சிலர் இலக்கை அடைந்து விட்டார்கள், வெற்றியை பெற்று விட்டார்கள், நாமும் பெறப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல் அப்படிங்கிற ஒரு செயலை இந்த இடத்துல எப்போதுமே புரிவோம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கு நமது நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு நமது வாழ்த்துக்களையும், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணிய அத்தனை விஷயங்களும், அவர்களுடைய எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அத்தனையும் நிறைவடைய வேண்டும். அதற்கு எல்லாம் உள்ள இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, நீ துணை நிற்க வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு, அவர்களுக்கு பதில் நன்றியை கூறிக்கொண்டு, அவர்களுக்கு நமது நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆசைகளையும் வழங்கி தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நித்தம் நித்தம் நினைவூட்டலில் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி செய்யக்கூடிய செயல்கள். இவைகளை எல்லாமே டைகர் குழுமத்தில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் நிச்சயமாக செய்து தான் நீங்கள் பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், ஆகஸ்ட் 4, 5, 6 நம்மளுடைய ராமேஸ்வரம் கற்றுலா அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்கான தொடக்க நாள். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற தருவாயில் எல்லா சகோதர சகோதரிகளும் பயணத்தை வந்து தொடங்கிட்டாங்க. சென்னையில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க, சேலத்தில் இருக்கிறவங்க, திருச்சியில் இருக்கிறவங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட ட்ரெயின் மூலமாக வருபவர்கள் எல்லாருமே பயணத்தை தொடங்கிட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் கார்களில் வருபவர்கள் அல்லது பேருந்துகளில் வருபவர்கள் எல்லாருமே பயணிக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா நேற்றே சில சகோதரி சகோதரிகள் வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு அந்த தகவலை சொல்லி, அவங்க நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய சகோதரிகள் சகோதரர்கள் வீட்டுக்கு வந்து முதல் நாளே கிளம்பி வந்து அங்கிருந்து கிளம்பக்கூடிய பயணம் அப்படிங்கிறது, எல்லாருக்கும் 3 நாள் கற்றுள்ளா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 4 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சகோதரிகளும் அவரவர்கள் சகோதரிகளோடு, ஏன்னா இந்த முறை
இந்த முறையில் எப்பொழுதுமே டைகர் குடும்பத்தில் எல்லாருமே குடும்பம் குடும்பமாக பயணிப்பது அப்படிங்கிறது நாம் எல்லாருமே அறிந்த செயல் தான். ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது ஒரே சகோதரிகள் பட்டியலாகவே இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு குறைந்தபட்சம் 3-4 சகோதரிகள் இணைந்து வருவது போல அவர்கள் சகோதரிகளாகவே இணைந்து வருகிறார்கள். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருது. இதைத்தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது. முதல்ல நம்ம வந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை வழங்க வேண்டும். டைகர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக தான் எல்லாருமே உறுப்பினர்களாக பயணிப்பாங்க. எல்லா தரப்புக்கும் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தேவை. மனிதனாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே தேவை. ஆக நாம் முதல்ல நம்மளுக்கு, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்த வழங்கி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை எப்போதுமே கேட்க சொல்லுவேன். அதுபோல் அவரவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை, தங்களுடைய சகோதர சகோதரிகளை இணைப்பதில் அப்படிங்கிறது ஆரம்ப காலந்தொட்டே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். அதுலேயும் இந்த முறை இந்த கேம்புக்கு நிறைய குடும்பங்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்ட்டும் அவர்களை எல்லாம் வரவேற்பதற்கு நானுமே, ஏன்னா இப்போ நேரம் அப்படிங்கிறது முதல் ரயில் வருவதற்கான 3:55 ஒரு ரயில் வர வேண்டியது, அது சற்று தாமதமாக ஒரு 10-15 நிமிடங்கள் தாமதமாக வரும் அப்படின்ட்டு எனக்கு அதனுடைய அப்ளிகேஷனில் காட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ அவர்களை எல்லாம் வரவேற்கும் விதமாக அவர்களுக்கு அவர்களை அழைத்து வருவதற்கு அந்த ஆட்டோ அனுப்பக்கூடிய செயல் கார், நம்ம ஃபேமிலி டீம்லேருந்து ராகுல் போய் அவர்களை அழைத்து வருவது.